எல்லாருக்கும் என்னோட வணக்கம். கிரைம் பேட்ரோல் சிட்டி கிரைம் செக்மெண்ட்ல இன்னைக்கு எபிசோடுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். மனிதனோட கண்கள் கனவு காண்றதுக்காக படைக்கப்பட்டது. கிராமமோ இல்ல நகரமோ, எல்லாரும் ஜெயிக்கணும். இந்த காலகட்டத்துல பெண்கள் கூட தனக்குன்னு அடையாளத்தை உருவாக்கிக்கிட்டாங்க. சின்ன சின்ன கிராமத்தை சேர்ந்த பெண்கள் கூட நகரத்துக்கு வந்து உயர்கல்வி கத்துக்கிட்டு தன்னோட இன்ஜினியர், டாக்டர், ஜேர்னலிஸ்ட் ஆகணுங்கிற கனவையெல்லாம் அவங்க நனவாக்குறாங்க. அதுக்கு தேசமும் தன்னோட பங்களிப்பை அளிக்குது. ஆனா எல்லா கண்கள்லையும் ஒரு கனவு காமனா இருக்கும், அதுதான் கல்யாணம். அந்த கனவு நிஜமா மாறி வாழ்க்கையில வரும்போது பல சமயம் அந்த கனவோட உண்மையான நிறம் அழகா இல்லாம ரொம்பவே அழுக்காயிடுது, வாழ்க்கையே வெறுக்க வச்சிருது. இன்னைக்கான கதையும் அதே மாதிரியான கதை தான். இந்த கதையில நடக்க போற குற்றம் மனிதனோட யோசனைக்கு அப்பாற்பட்டது. ஒருவேளை இந்த குற்றம் வெளிவராம இருந்திருந்தா மக்கள் யாருமே நம்பியிருக்கவே மாட்டாங்க. இப்படி ஒரு குற்றம் கூட நடக்குமான்னு யோசிச்சிருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி குற்றம் அப்பாவி பெண்களோட வாழ்க்கையை நாசமாக்கிடுது. இந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அத்தனை பேரை போட்டு அடிச்சா இவன் அண்ணான்னு சொல்லிட்டு போயிட்டா. ஏய், வீடியோ எப்படி வந்திருக்கு? பல நாட்களா எங்க பக்கத்து வீட்டுக்காரருடைய பொண்ணு எங்க போனானே தெரியல சார். அவளோட மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் வந்தேன். ஆனா பக்கத்து வீட்டுக்காரங்க பொண்ணுக்கு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கீங்க, அதாவது அவங்க வரல? அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன் சார். நான் பல மாசமா கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். மகாதேவன் ஆகட்டும், இல்ல அவன் மனைவி கங்காவா இருக்கட்டும், ரெண்டு பேருடைய பிஹேவியரும் அவ்வளவு ஒன்னும் சரியில்லை சார். அவங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அவளை பத்தி கவலையே இல்லாம இருக்காங்க. இதை பத்தி அவங்க கிட்ட ஏதாவது கேட்க முயற்சி பண்ணிருக்கீங்களா? பல தடவை சார், ஆனா அவங்க பேசி மழுப்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இல்ல டாபிக்கையே மாத்திடுறாங்க. ஆமா, எவ்வளவு நல்லா காணும்? எனக்கு தெரிஞ்ச ஒரு 7-8 மாசம் இருக்கும். அம்மா, அந்த பொண்ணோட பேர் என்ன? கீதா, கீதா யாதவ். சார், எங்களுக்கு உங்க பொண்ணு கீதா கிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் அவங்களை கூப்பிடுறீங்களா? எங்க கூப்பிடுறது? இங்க இருந்தா தானே கூப்பிட முடியும். ஏ, அவங்க எங்க போயிட்டாங்க? அவளை பத்தி எங்க வாயாலேயே நாங்க எப்படி சார் சொல்றது? அவை அவன் கூடயே ஓடி போயிட்டா சார். அப்படின்னா உங்க பொண்ணை கண்டுபிடிக்க நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலையா? மானு மரியாதை போனதுக்கு அப்புறம் தேடி என்ன சார் பிரயோஜனம்? எதுக்காக அசிங்கப்படணும்னு நாங்க பேசாம அமைதியா இருந்துட்டோம். ஊர் வாய அடைக்க முடியாது. அம்மா, அம்மா சீக்கிரம் டெட்டால் கொண்டு வா. ஏன், என்னாச்சு நிதீஷ்? டேய், என்னடா இது அடிபட்டிருக்கு? எப்படி பட்டுச்சு இது? அம்மா, சின்ன காயம் தானே, எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? ஒன்னும் ஆகாது. என்ன டென்ஷன் ஆகாத? எவ்வளவு ரத்தம் வருது பாரு. எவன் கூட சண்டை போட்ட? நேத்து மார்க்கெட்ல ஒரு பொண்ணை ரெண்டு மூணு பசங்க வம்பழுத்துட்டு இருந்தாங்க. அவனுங்க கிட்ட இருந்து அந்த பொண்ணை காப்பாத்தும் போது எனக்கு சின்ன அடிபட்டுருச்சு. அவனுங்க தான் இன்னைக்கு மத்த பசங்களை கூட்டிட்டு வந்து என்ன அடிக்க பார்த்தான். நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அவனுங்கள ஓட விட்டோம்ல. என்னாச்சு சார்? நான் ஒன்னும் ரவுடிசம் எல்லாம் பண்ணல, நான் ஒரு நல்ல காரியம் தான் பண்ணேன். அம்மா, யார் இது? இவன் என்னுடைய பையன் நிதீஷ். உங்ககிட்ட கீதாவோட போட்டோ இருக்குல்ல? ஆ, இருக்கு சார். என்னாச்சு, கீதாவை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இப்பதான் கீதா காணும்னு எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. நீங்களும் அவங்களை கண்டுபிடிக்க எந்த முயற்சி எடுக்கலும் தெரியுது. அவங்க எங்க எப்படி இருக்காங்கன்னு கூடி சீக்கிரத்தில் நாங்க தெரிஞ்சுப்போம்.
நீங்க உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க. கீதாவோட மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் எழுதணும். கீதாவுக்கும் அவங்க அப்பா அம்மாவுக்கும், அதாவது மகாதேவ் கங்காவோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? மகாதேவும் கங்காவும் கீதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணாங்க. மகாதேவ் மகாராஷ்டிராலேருந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்தாரு. ஒரு லோக்கல் பார்ட்னரோட ஒரு ஃபேக்டரி வச்சாரு. ஆனா பார்ட்னர் அவரை ஏமாத்திட்டாரு. அதனால மகாதேவ் ஏகப்பட்ட நஷ்டத்தை சந்திச்சாரு. அப்ப பையன் வீட்டுல நிறைய வரதட்சணை கேட்டாங்க. அதோட கீதா பார்க்க ஒன்னும் அவ்வளவு அழகா இருக்க மாட்டா, மா நிறமா இருந்தா. அதனால தினமும் பொண்ணு பார்க்க வருவாங்க, வேண்டான்ட்டு போயிடுவாங்க. வீட்டுல இருக்கவங்க எப்ப பாரு அவளை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. பாவம் எதுவும் சொல்லாம அழுதுகிட்டே இருப்பான். உட்காந்து அழறதுனால எதுவும் நடக்க போறது இல்ல. பொண்ணாலதான் நாங்க மாப்பிள்ள வீட்டுக்காரங்க முன்னாடி தலை குடிஞ்சு நிக்க வேண்டியதாயிடுச்சு, கையெடுத்து கும்பிட வேண்டியதாயிடுச்சு. நீ என்னடா ஏரியால எல்லாரும் முன்னாடியும் எங்க மானத்தை வாங்கிக்கிட்டு இருக்க? உன்ன மாதிரி ஒரு பொண்ணு பிறந்ததுக்கு பிறந்த உடனேயே செத்து போயிருக்கலாம். நிதேஷ் உங்க அக்காவை தேட முயற்சி பண்ணவே இல்லையா? தெரியல சார், நிதிஷ் இதுக்கு முன்னாடி நாங்க பார்த்ததே இல்ல. ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி தான் வந்தா. சார், எங்களுக்கு பையன் இங்க இருக்கிறதே தெரியாது. கேட்டதுக்கு இப்பதான் வந்தா, ஹாஸ்டல்ல இவ்வளவு நாளா படிச்சுட்டு இருந்தான்னு சொன்னாங்க. நீங்க எவ்வளவு வருஷமா இவங்களோட நெய்பரா இருக்கீங்க? கிட்டத்தட்ட நாங்க இங்க 4-5 வருஷமா இருக்கோம். உனக்கு கன்ஃபார்மா தெரியுமா இந்த போட்டோ கீதாவோட தானா? ஆமா சார், கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இந்த போட்டோ கீதாவோட தான். அவங்க தம்பியை கூட நான் பார்த்தேன் சார். ரெண்டு பேரோட முகமும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கு. பார்க்க ட்வின்ஸ் மாதிரியே இருக்காங்க சார். வரதட்சணை கொடுக்க பணம் இல்ல, மானரமா இருக்கிறதுனால, ஆவரேஜ் லுக்ல இருக்கிறதுனால கீதாக்கு கல்யாணம் நடக்கல, அது எனக்கு புரியுது. ஆனா அவ லவ் மேரேஜ் பண்ணிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்கிறது என்னால நம்பவே முடியல. ஒருவேளை கீதாவோட வீட்டாளுங்களே இவ்வளவு வீட்டுல வச்சுக்க முடியாம ஏதாவது பண்ணிட்டாங்களா? கீதாவோட போட்டோவை அக்கம் பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன், ஹாஸ்பிட்டல், மார்ச்சரி எல்லாத்துக்கும் கூடு, ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கலாம். போலீஸ் கீதாவை தேட எல்லா முயற்சிகளையும் பண்ணாங்க, ஆனா எங்க இருந்தோ இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கல. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கீதாவோட குடும்பத்துல உள்ளவங்களுக்கு எந்த கவலையுமே இல்ல. கீதாங்கிறவ தங்களோட புள்ள இல்லங்கிற மாதிரியும், அவ தேவையில்லைங்கிற மாதிரி இருந்தாங்க. அத போலீஸ் கிட்ட ஒத்துக்கிறதுக்கு அவங்க தயாரா இல்ல. ஒருவேளை கீதாவுக்கு ஏதாவது விபரீதமா நடந்திருக்குமோன்னு போலீஸ் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அதை ப்ரூவ் பண்றதுக்கு போலீஸ் கிட்ட எந்த எவிடன்ஸுமே இல்ல. சரியா 6 அப்புறமா கீதாவை தேடுறத போலீஸ் நிறுத்திட்டாங்க. அந்த கேஸை கூட அபிஷியலா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கீதாவோட கேஸ் வெறும் மிஸ்ஸிங் கேஸ் மட்டும் கிடையாது, அதுக்கு பின்னாடி பெரிய மர்மமே இருந்தது. அந்த கேஸை க்ளோஸ் பண்ணி 2 அப்புறமா இந்த மாதிரி ஒரு குற்றம் நடக்க போகுதான்னு யாரும் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன் கற்பனை கூட பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி குற்றத்தை பத்தி நாம நினைச்சு பார்த்தாலே அது நம்மளை நடுங்க வைக்கும். நந்தினி, மருமகளே, அட இன்னும் மாமா தூங்கிக்கிட்டு இருக்க. சொல்லுங்க. கும்பகரனுக்கு தங்கச்சி மாதிரி தூங்கிட்டு இருக்க. உன்னை சத்தம் போட்டு கூப்பிட்டு எழுப்பி என் தொண்டைய வலிக்குது. இது ரொம்ப நல்லா இருக்கு. மாமியார் காலையில எழுந்து வேலை பாக்குறது, மருமக சுகமா தூங்குறது. மன்னிச்சிருங்க அத்த, இனிமே இப்படி எல்லாம் நடக்காது. நடக்கவும் கூடாது, நடந்தா பட்டினி போட்டுடுவேன். புரிஞ்சுதா? புரிஞ்சுதத்து. நிதேஷ், என்னாச்சு? நீங்க ஏன் சோஃபால படுத்து தூங்குறீங்க? அது நேத்து ராத்திரி நான் உள்ள வந்தப்ப நீ தூங்கிட்டு இருந்த. உன்னை கேட்காம எப்படி உன் பக்கத்துல படுத்து தூங்குறது? நிதேஷ், நான் உங்களோட மனைவி, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீங்க எப்ப வேணாலும் என் பக்கத்துல வந்து தூங்கலாம். சரி, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளைக்கு நந்தினி சந்தோஷமா தான் இருந்தா. அப்போதைக்கு அவளுக்கு உண்மை எதுவுமே தெரியாது. ஏன்னா கங்கா தன்னோட கோபத்துக்கு நந்தினிய பலியாக்கிக்கிட்டு இருந்தா. ஆனா நிதேஷ் அவளுக்கு துணையா தான் இருந்தான். அவளோட சின்ன சந்தோஷம் அதான். ஏன்னா ஒவ்வொரு நாள் ராத்திரியும் நந்தினிக்கு வலிமிகுந்த ராத்திரியாவும் கொடுமையான ராத்திரியாவும் தான் இருந்தது. நிதேஷ்,
தினமும் ராத்திரி நீங்க எதுக்காக என்ன இப்படி தனியா விட்டுட்டு போயிடுறீங்க? நிதேஷ், நான் உங்களோட மனைவி. எல்லா மனைவியும் கணவர்கிட்ட என்ன ஆசைப்படுவாங்களோ நானும் அதே தான் எதிர்பார்க்கறேன். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் நிதேஷ்? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? சாரி நந்தினி, தப்பு உன்னோடது இல்லை, என்னோடது தான். உன்னை சந்தோஷமா பாத்துக்க முடியுமா இல்லையான்னு நான் தான் கொஞ்சம் கவலையா இருக்கேன். இல்ல நிதேஷ், நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் இங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். அதோட உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நீங்க சோசியல் மீடியால ஒரு வீடியோ அப்லோட் பண்ணீங்கல்ல, அந்த பொண்ணை காப்பாத்துற வீடியோ? அப்போல இருந்து நான் உங்களை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதோட சோசியல் மீடியால நம்ம ரொம்ப நாளா ஃப்ரெண்டா இருந்தோம். நான் உங்க பர்சனாலிட்டிக்கு அப்பவே ஃபேன் ஆயிட்டேன். அப்போல இருந்தே நான் உங்களை விரும்புறேன். போ, போய் ஸ்கிரீன் மூடு. எதுக்கு கொஞ்சம் கேப் விட்டுருக்க? ஃபுல்லா க்ளோஸ் பண்ண வேண்டியதானே? வெளியில இருந்து கொஞ்சம் வெளிச்சம் கூட உள்ள வரக்கூடாது. ஆனா அந்த கொஞ்சம் வெளிச்சத்துல என்ன ஆயிட போகுது நிதேஷ்? நான் தான் சொன்னேன்ல, வெளியில இருந்து உள்ள வெளிச்சம் வந்தா எனக்கு பிடிக்காதுன்னு. லாம்ப் ஆஃப் பண்ணிட்டு பெட்ல படு போ. அண்ணா, லாம்ப் எதுக்காக ஆஃப் பண்ணனும்? நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய். லாம்ப் ஆஃப் பண்ணிட்டு பெட்ல படு. ஒருவேளை பண்ணுங்க, நீங்க டியூப் லைட் ஆஃப் பண்ணிடுங்க, லாம்ப் ஆன்ல இருக்கட்டும். நான் தான் சொல்றேன்ல. சரி, நீ இப்ப கண்ணை மூடு. ஆனா இப்ப கண்ணை எதுக்காக மூடணும் நிதேஷ்? நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய். கண்ணை மூடுன்னு ஒண்ணு இல்ல. அது குட் மார்னிங். குட் மார்னிங். ஏண்டா சரக்கடிக்கிறது ஜாலியா இருக்கிறத தவிர வேற ஏதாவது வீட்டுக்கு பண்றியா நீ? உன் பொண்டாட்டி வீட்ல இருந்து பணம் வரவே இல்ல. என்னாச்சுங்க, இன்னைக்கு இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க? உங்க அப்பா வரதட்சணை பணத்துல இன்னும் பாதி கொடுக்கவே இல்லையாமே. ஒழுங்கா நாளைக்கு உங்க வீட்டுக்கு போய் பணத்தை வாங்கிட்டு வா, புரிஞ்சுதா? நிதேஷ், அவங்க எப்படி பணம் கொடுப்பாங்க? ஏற்கனவே அவங்களோட நிலைமை. நிதேஷ், நான் என்ன சொன்னனோ அதை மட்டும் செய், புரிஞ்சுதா? நந்தினி, என்னோட துணி எடுத்துட்டு வா. ஒரு நிமிஷங்க. இந்தாங்க உங்களோட ட்ரெஸ். குடு. நிதேஷ், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? ஆ, கேளு. நமக்கு கல்யாணம் ஆகி ஒரு மாசம் ஆச்சு. நீங்க இப்பவும் பாத்ரூம்லேயே தான் ரெடி ஆயிட்டு வரீங்க. ராத்திரி ஆனா லைட் ஆஃப் பண்ற டென்ஷன் என்னை விட உங்களுக்கு தான் அதிகமா இருக்கு. நீங்க இன்னமும் என்ன பார்த்து வைக்கப்படுறீங்க? உங்களுக்கே கொஞ்சம் விசித்திரமா தோணலையா? விசித்திரமாலாம் ஒண்ணும் இல்ல, சின்ன வயசுல இருந்தே நான் இப்படிதான். நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் கேட்கணும். ஆ, கேளு. அது வந்து பக்கத்து வீட்டு ஆண்டி சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு அக்கா இருந்தாங்கன்னு. அவளை பத்தி பேசினா அவ்வளவுதான். எங்களை பொறுத்த வரைக்கும் அவ செத்துட்டா. எனக்கு அக்கான்லாம் யாரும் கிடையாது. இனிமே என்கிட்ட இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. போய் உங்க அப்பங்கிட்ட வரதட்சணை பணத்தை வாங்கிட்டு வர வழிய பாரு, புரிஞ்சுதா? சரி, ஓகே, நான் அப்புறம் பேசுறேன். மேடம், பார்சல். எவ்வளவு நாள் கேரண்டி? என்ன மேடம் இப்படி கேக்குறீங்க? இது பேங்காக் ஐட்டம், இதுக்கு எப்படி கேரண்டி கிடைக்கும்? புதுசா பேட்டரி போட்டா மட்டும் போதும், இருக்கிறதுல பெஸ்ட் பீஸ் இது. இந்தாங்க உங்க பணம். தேங்க்யூ மேடம்.
நடக்காது. ஒரு மாசத்துக்குள்ள மீதி இருக்கிற பணத்தை நான் உங்ககிட்ட கொடுத்துறேன். உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு எங்க இருந்து பணம் வரும்? அப்புறம் அப்பாவுடைய ட்ரீட்மெண்ட், அதுக்கெல்லாம் பணம் எங்க இருந்து வரும்? நான் மகாதேவ் யாதவ் மருமக நந்தினியோட மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் சார். நீங்க தானே சில மாசத்துக்கு முன்னாடி மகாதேவோட பொண்ணை காணுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க. அது சரி, உங்களுக்கு எப்படி தெரியும் மகாதேவோட மருமக நந்தினி மிஸ்ஸிங்னு? சார், அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த பொண்ணை வீட்டு விட்டு அனுப்பிட்டாங்க. ப்ளீஸ் நிதேஷ், நானும் உன் கூடவே இருக்கேன். நிதேஷ் ப்ளீஸ், நிதேஷ் ப்ளீஸ், நான் உன் கூடவே இருக்கேன். சார், அதுக்கப்புறமா யாருமே அந்த பொண்ணை பார்க்கல. ஒருவேளை உடம்பு சரியில்லாம இருக்கலாம், இல்ல அம்மா வீட்டுக்கு போயிருக்கலாம், அதான் நீங்க பாத்திருக்க மாட்டீங்க. சார், உடம்பு சரியில்லைனாலும் கூட யாராவது அந்த பொண்ணை பாத்திருப்பாங்கல்ல? நீங்களே சொல்லுங்க சார், எந்த பொண்ணு காரணமே இல்லாம அம்மா வீட்டுக்கு போய் இவ்வளவு நாள் இருப்பா? அவ புருஷன் வீட்டுல இருக்கானா? ஆமா சார், வீட்டுல தான் இருக்கான். சரி, நீங்க போங்க, நாங்க வரோம். சரி சார். கணேஷ் சார், இந்த கேஸ் ரொம்ப விசித்திரமா இருக்குல்ல? ஒரே குடும்பத்தை சேர்ந்த பொண்ணை காணோம், இப்ப மருமகளை காணோம். ஆனா குடும்பத்தாளுங்க எந்த கவலையும் இல்லாம இருக்காங்க. அந்த குடும்பத்துல என்னதான் நடக்குது? சார், நீங்கலாம் உங்க மருமக நந்தினியை பார்க்கணும், அவளை கூப்பிடுங்க. சார், அவ அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப நாளா அவ அங்கதான் இருக்கா சார். அவகிட்ட போன்ல பேசிருப்பீங்களா? உங்ககிட்ட ஏதாவது சொல்லிருப்பால எப்ப வரானு? இல்ல சார், அம்மா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கால் பண்ணவே இல்ல. அவ சொல்லலையா, இல்ல நீங்க கேட்க விருப்பப்படவே இல்லையா? அவ எப்ப வரா, இல்ல ஏன் வராம இருக்கானு? சார், பாவம் சார், அவ அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியானதுக்கு அப்புறமா நான் வீட்டுக்கு வந்துடுறேன்னு எங்க கிட்ட சொல்லிட்டு போனான். அதனாலதான் அவளை தொந்தரவு பண்ண வேண்டான்னு போன் கூட பண்ணல. நந்தினியோட அம்மா வீடு எங்க இருக்கு? என்ன என்ன சொல்றீங்க நீங்க? ஒரு நாள் கூட அவள இந்த வீட்டுல தங்க விட்டதே இல்ல. அவகிட்ட வரதட்சணை பணம் வாங்கிட்டு வர சொல்லி தொல்லை பண்ணிட்டு இருந்தாங்க. அவ எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னா. அவங்களோட டார்ச்சரை தாங்க முடியலன்னு. கடவுளே, என் பொண்ணு எங்க இருக்கான்னு தெரியலையே. என்ன எல்லாரும் கொஞ்சம் தள்ளுங்க, தள்ளுங்க. சார், இது நந்தினி தான் சார், நிதேஷோட வைஃப். அண்ணா சார், பாடியை பார்க்கும்போது இவங்க செத்து ரொம்ப நாளா இருக்கும்னு தோணுது சார். அதோட கொஞ்சம் இங்க பாருங்களேன், ரொம்ப பெருசா அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஹெவியான ஆப்ஜெக்ட வச்சு இவ்வளவு அடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுவும் பல முறை அடிச்சிருக்காங்க. கான்ஸ்டபிள் சார், அக்கம் பக்கத்துல போய் நல்லா செக் பண்ணுங்க, ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க. கணேஷ் சார், பாடியை உடனே போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புங்க. ஓகே சார். இந்த பாடியை முதல்ல பார்த்தது யாரு சார்? இந்த பையன் தான். நீ என்னப்பா பார்த்த? நாங்க இங்க விளையாடிட்டு இருந்தோம், பால் உருண்டு வந்துச்சு. அப்பதான் பார்த்தேன் இங்க இந்த பாடி இருந்தது. உடனே ஓடி வந்து நான் அந்த அங்கிள் கிட்ட சொன்னேன். ஆமா சார், நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிருந்தேன். பசங்க என்கிட்ட வந்து சொன்னதும் நான் இங்க வந்து பார்த்தேன். பயந்து போயிட்டேன் சார், ஏன்னா ஒரு 10 நாள் முன்னாடி தான் நான் இந்த பொண்ணை பார்த்தேன். எங்க பார்த்த? இந்த பொம்பளை உன் கடைக்கு வந்தாங்களா? இல்ல சார், நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி என் கடைக்கு பொருள் வாங்குறதுக்காக இந்த பக்கமா தான் போயிட்டு இருந்தேன். அப்போ இந்த மேடம் இன்னொரு பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி என் கடைக்கு பொருள் வாங்குறதுக்காக இந்த பக்கமா தான் போயிட்டு இருந்தேன்.
அப்போ இந்த மேடம் இன்னொரு பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பொம்பளையோட அடையாளம் தெரியுமா? அவ முகம் உனக்கு ஞாபகம் இருக்கு? இல்ல சார், அந்த லேடி திரும்பி நின்னுட்டு இருந்தாங்க, தலையில துப்பட்டா வேற போட்டிருந்தாங்க. அந்த பொம்பளை சல்வார் போட்டிருந்ததால என்னால மூஞ்சியும் பார்க்க முடியல சார். அதோட அவங்க ரெண்டு பேரும் ஏதோ சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஓகே, யாரா இருக்கும் சார்? இங்க ஒரு கொம்பு கிடைச்சிருக்கு, இதுல ரத்தக்கார இருக்கு. கணேஷ், நீ ஒண்ணு பண்ணு சார். இந்த கட்டையை உடனே ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பு. இந்த ரத்தம் நந்தினியோட ரத்தத்தோட மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. ஓகே சார். நந்தினி உன் அக்காவா இருக்கிறதுனால உங்ககிட்ட ஏதாவது சொல்லிருப்பாளே. அவ லைஃப்ல என்ன பிரச்சனை இருக்கு, என்ன நடக்குதுன்னு? அவ லைஃப்ல இருந்த ஒரே பிரச்சனை அவ புருஷன் தான். அவ ரொம்ப விசித்திரமா பிஹேவ் பண்ணுவான். என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியல, ஒரு ஆள் எப்படி இப்படி எல்லாம் இருக்க முடியும்னு. என்னால நிதேஷ் புரிஞ்சிக்கவே முடியல நிஷா. நான் எதுல மாட்டிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. அவரு பாத்ரூம்லயே முழுசா ரெடி ஆயிட்டு தான் வெளியிலயே வராரு. இதுக்கு எதுக்கு டென்ஷன் ஆகுற? அது மட்டும் இல்ல நிஷா, அவரு என் முன்னாடி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதே கிடையாது. திடீர்னு நான் அவர் முன்னாடி போயிட்டா கூட அவரு உடனே பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. எனக்கு என்னவோ நீ ரொம்ப யோசிக்கிறியோன்னு தோணுது. நான் எதுவும் அதிகமா யோசிக்கல, என்ன சுத்திதான் ஏதோ தப்பா நடக்குது. உனக்கு தெரியுமா, எங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற அந்த ரொமான்ஸ், லவ், இந்த மாதிரி எந்த விஷயமும் இல்ல. ராத்திரி ஆயிடுச்சுன்னா ஏதோ ரொம்ப விசித்திரமா அவர் நடந்துக்கிறாரு. எல்லா ஸ்கிரீனையும் க்ளோஸ் பண்ணிடுவாரு, ரூம்ல இருக்கிற மொத்த லைட்டையும் ஆஃப் பண்ணிடுவாரு. கொஞ்சம் கூட வெளிச்சம் இருக்க கூடாது அவருக்கு. இப்ப வரைக்கும் அவர் என்ன கண்ணு கூட துறக்க விட்டது கிடையாது. அக்காவுக்கு புரியவே இல்ல அவரோட பிரச்சனை என்னன்னு. முதல் தடவை பேச முயற்சி பண்ணும் போதே புரியுது. ஆனா ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு புரியல. அப்படி என்ன பிசிக்கல் ப்ராப்ளம் அவனுக்கு இருக்கும்? அதையும் தன் பொண்டாட்டி கிட்ட மறைக்கிற அளவுக்கு அவ எதற்கு ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணது இல்லையாமே, எதையுமே அவகிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டது இல்ல, வெளிச்சத்தை கண்டாலே ஆகாதாமே, சாதாரணமா கேள்வி கேட்டதுக்கே இவ்வளவு வயலண்ட் ஆகுறானே, என்ன ப்ராப்ளமா இருக்கும் சார்? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல சார். அது நிதீஷ் சின்ன வயசுல இருந்து தாத்தா கூட வளர்ந்துவன், அப்புறம் ஹாஸ்டல் போயிட்டான், அதிகமா யார் கூடயும் பழக மாட்டான். சில சமயம் இவன் நடந்துக்கிறத பார்த்து எங்களுக்கே வருத்தமா இருக்கும் சார். அவன் ஷையான ஆளு, ஆனா ஷையா இருக்கிறது ஒண்ணும் குற்றம் இல்லையே. இல்ல, நிச்சயமா இல்ல. உங்க பையன் நிதீஷ பத்தி உங்களுக்கு இவ்வளவு தெரிஞ்சிருக்குல்ல, அவன் பர்த் சர்டிபிகேட் இருக்குல்ல உங்ககிட்ட? ஆ, இருக்கு சார். கொஞ்சம் காட்டுங்க. ஆனா அதை எங்க வச்சேன்னு தெரியல சார். அதை நான் தேடி எடுத்தாகணும், அடுத்த தடவை வரும்போது உங்களுக்கு காட்டுங்க. பாருங்க சார், பர்த் சர்டிபிகேட் ஒண்ணும் தேடி கண்டுபிடிக்கிற விஷயம் ஒண்ணும் இல்ல. அப்படியே தேடணும்னாலும் சரி, போய் தேடுங்க, எங்களுக்கு இப்பவே பாக்கணும். ஓ, என்னுடைய அலமாரி ட்ராயர்ல வச்சிருப்பேன், அங்கதான் இருக்கணும், சீக்கிரம் போய் எடுத்துருவா சார். தேவையில்லாம என் பையனை சந்தேகப்படுறீங்க சார். இவன் ரொம்ப நல்லவன் சார், அதோட மத்த பொண்ணுங்களுக்கெல்லாம் உதவி செய்வான். அது ரொம்ப நல்ல விஷயம்தான், ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைனா உதவி செய்யறது. ஆனா அதே ஆள் வீட்டுக்கு வரும்போது சரக்கு அடிச்சுட்டு வர்றது, பொண்டாட்டிய வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறது, இதெல்லாம் சார் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். நாங்க வரதட்சணையா ஒரு ரூபா கூட வாங்கல சார். அவங்க என்ன கொடுத்தாங்களோ அதைத்தான் வாங்கிக்கிட்டோம் சார். இந்தாங்க சார். கீதாவோட பர்த் சர்டிபிகேட்ங்க சார், அதுக்கு பின்னாடி இருக்கு. மகாதே, ஒரு விஷயம் சொல்லுங்க. நிதேஷ் உங்க தாத்தா பாட்டி வீட்டுல இருந்திருந்தாலும் சரி, ஹாஸ்டல்ல இருந்திருந்தாலும் சரி, அது எப்படி அக்காவையும் தம்பியும் யாரும் ஒன்னா சேர்ந்து பார்த்ததே இல்லையாம, இப்படி கூட நடக்குமா? அது சின்ன வயசுல இருந்தே ஒன்னு ரெண்டு முறை தான் வீட்டுக்கு வந்திருக்கான், அதிகபட்சம் ரெண்டு நாள் தான் இருப்பான். எப்பவுமே நாங்க தான் இவனை பார்க்க போவோம் சார். அது மட்டும் இல்லாம நிதேஷ் ரொம்ப கோச்ச சுபாவம் சார், அதனால வீட்டுக்கு வெளியே பசங்களோட விளையாட கூட மாட்டான். அதனாலதான் இங்க இருக்கிறவங்க எல்லாம் இவனை அதிகமா பார்த்தது இல்ல சார். சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க. உங்க மருமக நந்தினிய மர்டர் பண்ண அன்னைக்கு நீங்க எல்லாம் எங்க இருந்தீங்க சார்? நானும் கங்காவும் வீட்ல தான் இருந்தோம். அப்ப நிதேஷ், நீ? நான் என் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போயிருந்தேன், அவங்க கூட தான் இருந்தேன். எனக்கு என்னமோ இவங்க உண்மையை சொல்ற மாதிரி தெரியல சார். ஏன்னா கீதா காணாம போனதுக்கு அப்புறம் தான் இந்த நிதேஷ் உங்க வீட்டுக்கு வந்திருக்கான். எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு சார். சார், எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம நிதேஷ்க்கு மெடிக்கல் செக்அப் பண்ணி ஆகணும். கணேஷ், உனக்கு இருக்கிற அதே டவுட் எனக்கும் இருக்கு.
ஆனா இந்த காரணத்தினால நிதிஷை நம்ம மெடிக்கல் செக்அப் பண்ண முடியாது. அதுக்கு நமக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும். நீ ஒரு வேலை பண்ணு, கங்கா, மகாதேவ் அப்புறம் நிதிஷ் இவங்க மூணு பேரோட கால் ரெக்கார்டையும் செக் பண்ணு. இவங்க ஃபோன் லொகேஷன் அப்போ எங்கே இருந்ததுன்னு பாரு. அவங்க உண்மையை சொல்கிறாங்களா இல்லையான்னு தெரிய வரும். ஓகே சார். சார், மொபைல் லொக்கேஷன் படி கங்காவும் மகாதேவும் வீட்டில் தான் இருந்திருக்காங்க. அண்ட் அதே மாதிரி அவங்களை விசாரிக்கும் போதும் அந்த டைமில் யாரும் வீட்டை விட்டு வெளியே போகலன்னு தான் சொன்னாங்க சார். அவங்க மொபைலை வீட்டில் வச்சுட்டு யாருக்கும் தெரியாமல் வெளியே போக வாய்ப்பு இருக்குல்ல? இருக்குது சார். அது மட்டும் இல்லாமல் சார், நிதிஷ் உண்மை தான் சொல்கிறான். ஏன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கன்ஃபார்மாக சொல்கிறாங்க நிதிஷ் அவங்க கூட தான் அன்னைக்கு இருந்தான்னு. அவன் ஃப்ரெண்டு போய் கூட சொல்லியிருக்கலாம் இல்லையா? அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு நம்ம ஸ்டைலில் விசாரிங்க சார். சார் சார், இது நந்தினியோட ஃபாரன்சிக் அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். ஓகே, நிப்போ சார். நந்தினியோட போஸ்ட் பண்ண ரிப்போர்ட்டை பார்த்தா நந்தினியோட தலையில் கட்ட மாதிரி கனமான பொருளால் அடிச்சிருக்காங்க. நந்தினியோட மரணம் அதிக ரத்தம் வெளியேறினதுனால நடந்திருக்கு. அதோட டைமிங் 15 காலையில் 7 9 ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கட்டையில் இருந்த ரத்தம் நந்தினியோடது தான். அப்படின்னா நந்தினி அன்னைக்கு எந்த பொம்பளையை பார்த்தாலும் அந்த பொம்பளை தான் அவளை அடித்து கொண்டு இருக்கா. ஆனால் சார், இப்படி இருக்கவும் வாய்ப்பு இருக்குல்ல? அந்த பொம்பளை நந்தினி கூட பேசக்கூட வந்திருக்கலாம். அவங்க போனதுக்கப்புறம் வேறு யாராவது கொண்டு இருக்கலாம் இல்லையா? கணேஷ், இப்போ வரைக்கும் நான் சந்தேகப்படுறது நிதிஷ் கங்கா மகாதேவ் இவங்க மூணு பேரை தான். நந்தினியை கொள்றதுக்கான மோட்டிவ் இவங்க மூணு பேர்கிட்டயும் இருக்குது. இவங்க மூணு பேரையும் நல்லா கண்காணிங்க சார். அதோடு சார், நந்தினியோட அம்மா வீட்டில் இன்ஃபார்ம் பண்ண நம்ம அலர்ட் பண்ணி வச்சிருந்தோம்ல. அவன் என்கிட்ட என்ன சொன்னானா, திஷா அவங்க அக்கா மேலே ரொம்ப கோபமாக இருந்தாலும் ஏன்னா மொத்த பணத்தையும் நந்தினியோட கல்யாணத்துக்கே செலவு பண்ணிட்டாங்களாம். இப்போ பணம் இல்லைங்கிறதுனால நிஷாவோட கல்யாணம் நின்று போயிடுச்சு. அக்கா மட்டும்தான் உங்களுக்கு பொண்ணா? நான் உங்க பொண்ணு இல்லையா? யோசிக்காம அவளுக்கே எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாரும் திட்டத்தை கேட்டு கேட்டு காது வலிக்குது. அம்மா அப்பாக்கு எவ்வளவு நாள் கஷ்டம் கொடுப்பேன்? கல்யாணம் பண்ணிக்கோ, வீட்டை விட்டு போக சொல்றாங்க. மறுபடியும் காசு கேட்டு வந்தாலும் நானே அவளை கொன்றுவேன். உன் அக்கா நந்தினி மேல நீ ரொம்ப கோபமா இருந்ததா கேள்விப்பட்டேன். எவ்வளவு கோபமா இருந்தீன்னா நீ அவளை கொன்னுடுவேன்னு சொன்னியாமே சார். அதெல்லாம் நான் கோவத்துல ஃப்ரஸ்ட்ரேஷன்ல சொன்னது. அதுக்காக கூட பிறந்தவள கொல்ற அளவுக்கு நான் கெட்டவே இல்ல. 15 நீ எங்க இருந்த? என்னம்மா மறந்துட்டியா? எனக்கு மருந்து வாங்க நீ வெளியே போயிருந்தல்ல? ஆமா, அப்பாக்கு மருந்து வாங்குறதுக்காக போனேன். அப்பா வெளியே போயிருந்த, வீட்ல இல்ல. அன்னைக்கு நீ நந்தினியை மீட் பண்ணியா? இல்ல, அவள கொன்னது நான் இல்ல, உங்க மாமியார் வீட்ல இருக்கவங்க. சார், நான் உங்ககிட்ட முன்னாடி பேசின போது ஒரு விஷயத்த நான் மறைச்சிட்டேன். அதை உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா இப்போ எல்லா விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். சொல்றது மட்டும் இல்ல, உங்ககிட்ட நான் காட்டவும் போறேன். சார், பிளீஸ் என் கூட கொஞ்சம் வெளியில வாங்க. இது உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? நந்தினி அக்கா கொடுத்தா. நீங்க தேவையில்லாம என்ன சந்தேகப்படுறீங்க? நீங்க கேள்வி கேக்குறதுனா போய் நிதேஷ கேளுங்க. இதெல்லாம் என்னென்ன? மகாதேவ் சார், இது உங்க வீட்டை சர்ச் பண்றதுக்கான வாரண்ட். நாங்க உங்க வீட்டை சர்ச் பண்ண போறோம். சர்ச் வாரண்ட்? வாங்க கணேஷ். சார் சார், இது கொஞ்சம் பாருங்க. மகாதேவ் சார், நிதிஷ் ஒரு ஆம்பளனா? இதெல்லாம் வச்சு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் சார்? இதெல்லாம் நிதிஷோடது இல்ல சார். அவன் ரொம்ப நல்ல பையன். அவன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அவனுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த காலத்து பசங்க என்ன பண்றாங்க, என்ன யோசிக்கிறாங்கன்னு யாருக்கு தெரியுது சார்? ஆனா எங்களுக்கு இதை பத்தி நிச்சயமா தெரியாது சார். இங்க பாருங்க சார், இந்த செக்ஸ் டாய் எங்க இருந்து வாங்கினாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க சார். நிதேஷ் அந்த டாயை ஒரு சைட்ல இருந்து வாங்கியிருக்கான் சார். என்னோட பேங்க் ரெக்கார்டை செக் பண்ணிட்டேன். அதுக்கு ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிருக்கான் சார். அண்ட் இந்த டாயை அவன் ஒரு முறை இல்லை, 3 வாங்கியிருக்கான் சார். இது அவனுக்கு யார் டெலிவர் பண்ணாங்களோ அவனை கூப்பிட்டுருக்கேன் சார். சார், நீ தான் அந்த செக்ஸ் டாய் டெலிவரி பண்ணியா? ஆமாம் சார், ஆன்லைன் டெலிவரி நான் தான் பண்ணுவேன். வாங்கின தெய்வம் தானே? இல்லை சார், அது ஒரு பொண்ணு.
ஆனா பாக்கிறதுக்கு இவனை மாதிரியே இருப்பா. இந்த பொண்ணா? ஆமா சார், இந்த பொண்ணு தான் சார். ஓகே, நீ கிளம்பலாம் சார். இப்போ இந்த விஷயம் கன்ஃபார்ம் ஆகிட்டே போகுது. நிதேஷ் பையன் இல்லை போன்னுன்னு. ஆனால் அவனுக்கு மெடிக்கல் செக்அப் பண்ணுறதுக்கு நமக்கு எவிடன்ஸ் வேணும் சார். ஒரு வேலை பண்ண, இந்த நிதேஷ் சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கான், அதிக பேர் அவனை பாராட்டுவாங்க. நீங்களும் அவனை பாராட்டுற மாதிரியே போய் இந்த விஷயத்தில் நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பாருங்க. முடிஞ்சதை என்கிட்ட சொல்லு. ஓகே சார். சார், நம்ம ஐடி செல் நிதேஷோடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ல இருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்திருக்காங்க சார். அந்த நிதேஷ்க்கு சகுந்தலாங்கிற ஒரு பொண்ணோட அஃபேர் இருக்கு. ஆனா கொஞ்ச நாளாவே இவங்க ரெண்டு பேரும் சேட் பண்ணிக்கிறது இல்ல. இந்த சகுந்தலாவோட ஐபி அட்ரஸ் எடுங்க, அவளோட இன்டர்நெட் ப்ரொவைடர் யாருன்னு பாருங்க. அது மூலமா அவ அட்ரஸ் நமக்கு கிடைச்சிடும் சார். போலீஸோட சந்தேகம் கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு. நிதேஷ் நிதேஷ் இல்ல, கீதா தாங்கிறது. ஆனா அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு சட்டங்கள் எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சுக்கிட்டு அவங்க எவிடன்ஸ்க்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் குழப்பங்களுக்கும் நடுவுல போலீஸ்க்கு ஒரு முக்கியமான எவிடன்ஸ் கிடைச்சது. அது அவங்க தலையே சுத்த வச்சிடுச்சு. சகுந்தலா சௌத்ரி? ஆமா, நான் தான். நிதேஷ் உங்களுக்கு தெரியுமா? ஆ தெரியும், அவர் என் புருஷன். நிதேஷ் நீங்க எப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க சார்? 6 மாசம் ஆச்சு சார். உங்ககிட்ட கல்யாணத்தப்ப எடுத்த போட்டோ இருக்குல்ல? இருக்கு. கொஞ்சம் அதை காட்டுறீங்களா? நிதிஷ், நீங்க எப்ப மீட் பண்ணீங்க சார்? நாங்க சோஷியல் மீடியால மீட் பண்ணோம். நாங்க சோஷியல் மீடியால ஃப்ரெண்ட்ஸ். அம்மா, இந்த வீடு யாரோடது சார்? நாங்க ரெண்டுக்கு இருக்கேன். கல்யாணத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த வீட்டை வாடகைக்கு எடுத்தோம். சரி, நீங்க உங்க ஹஸ்பண்டை கூப்பிடுங்க, நாங்க அவரை மீட் பண்ணணும் சார். அவர் இல்ல சார், ரெண்டு நாளா அவர் வீட்டுக்கே வரல. இந்த மாதிரி அடிக்கடி பண்ணுவாரு, எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடும். எங்க போவாருன்னு தெரியாது, சொல்லவும் மாட்டாரு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க புருஷன் ஆல்ரெடி நந்தினின்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு அந்த நந்தினியை பத்தி ஏதாவது தெரியுமா? எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் ஏன் சார் கல்யாணம் பண்ணிக்க போறேன்? அப்படின்னா உங்களுக்கு உண்மையாவே நந்தினியை பத்தி எதுவுமே தெரியாதா? இல்ல சார். சரி, 15 தேதி ராத்திரி நீங்க எங்க இருந்தீங்கன்னு சொல்லுங்க சார். ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை கேக்குறீங்க, எனக்கு எப்படி சார் ஞாபகம் இருக்கும்? ஆ, ஞாபகம் இருக்கு சார். நான் நிதேஷ் கூட தான் இருந்தேன். நாங்க ரெண்டு பேரும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போயிருந்தோம் மேரேஜ் சர்டிபிகேட் அப்ளை பண்றதுக்கு. ஆனா சார், நிதேஷ் ஃப்ரெண்ட் கூட இருந்ததா சொன்னான்ல? அவன் சொன்ன விஷயத்தை அவன் ஃப்ரெண்ட் கூட கன்ஃபார்ம் பண்ணிருந்தான். அண்ட் இந்த விஷயத்தை வெரிஃபை பண்றதுக்காக நம்ம கான்ஸ்டபிள் கூட அனுப்பி வச்சிருந்தேன். அண்ட் கான்ஸ்டபிள் என்ன சொன்னார்னா, அன்னைக்குல இருந்து அந்த ஃப்ரெண்ட காணுமா. ஒரு பையன் அவன் இஷ்டத்துக்கு நடந்துக்கிறான். ரெண்டு நாளா அவன் எங்க போனான்னு கூட தெரியல சார். அட்லீஸ்ட் இது தெரியல. அந்த நிதேஷ்க்கு நீங்க தானே இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சீங்க. பயப்படாதீங்க. அந்த கல்யாண ஆல்பத்துல உங்க ரெண்டு பேரோட போட்டோவையும் நான் பார்த்தேன். எப்ப நடந்தது நிதிஷோட கல்யாணம்? எதுக்காக கல்யாணம் பண்ணி வச்சீங்க? பணத்துக்காகவா, வரதட்சணைக்காகவா? இந்த ஃப்ராடு தனம் போதும் உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு. அப்புறம் நந்தினியை கொலை பண்ண விஷயம், அதையும் நாங்க சீக்கிரமாவே ப்ரூவ் பண்ணிடுவோம். சொல்லு சகுந்தலா, இது உன்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட். இதுல இருந்து தெளிவா தெரிய வருது, ஒவ்வொரு மாசமும் 25,000 ரூபாய் உனக்கு நிதிஷ் கொடுத்துக்கிட்டே இருக்கு. எனக்கு ஒரு விஷயம் தெரியணும், எதுக்காக மாசம் மாசம் 25,000 ரூபாய் உனக்கு கொடுக்கறான் சார்? நிதிஷ் ஒண்ணும் வெளியால் இல்லையே, என் புருஷன் சார். அதான் மாசம் மாசம் வீட்டு செலவுக்கு பணம் கொடுக்கறாரு. அப்படியா? நீங்க ரெண்டு பேரும் புருஷன் போட்டாட்டி தானே? நிதிஷோட மொபைல் லொகேஷன் என்ன சொல்லுதுன்னா, கடந்த 4 மாசமா அவன் இங்க வரவே இல்லை. அவன் கால் ரெக்கார்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, கடந்த 4 மாசமா நீயும் நிதிஷும் பேசிக்கிறதே இல்லைன்னு சொல்லுது. இதுக்கு மேலேயும் உண்மையை நீயே சொல்றியா, இல்லை நாங்க சொல்ல வைக்கணுமா? சொல்ல சார். அது வந்து அவருடைய ரகசியத்தை மறைக்கிறதுக்கும் நான் அமைதியா இருக்கவும் பணம் கொடுக்கறாங்க. என்ன ரகசியம்? எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு சார், அவரு பையன் இல்ல பொண்ணு. நிதிஷ், நீ ரெடியாக, நான் போய் டீ போட்டு கொண்டு வரேன்.
வீடு தானே தேடுற? இதுதானே உண்மை? நீ வாழ்க்கை நாசமாக்கிட்டல, என்ன ஏமாத்திட்டல? வரதட்சணை கொடுக்க என் வீட்டை வேற வித்துருக்காங்க. இப்ப பாரு, நான் உனக்கு என்ன பண்றேன் பாரு. சார், நான் அவளை மிரட்டினேன், பயமுறுத்தினேன். அவர் ரொம்ப பயந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டா. அப்புறம் நான் என்ன சொன்னேன்னா, ஒவ்வொரு மாசமும் எனக்கு 25,000 கொடுத்தா நான் இந்த விஷயத்த வெளியே சொல்லாம இருப்பேன்னு சொன்னேன். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு உனக்கே தோணவே இல்ல. சார், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? நான் கஷ்டப்பட்டு வாங்கின வீட்டையும் கல்யாண செலவு வரதட்சணைன்னு விக்க வச்சுட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி இதுதான். வரதட்சணை வாங்கின 15,00,000 திருப்பி கொடுத்துட்டாங்க. அவளோட ரகசியத்தை வெளியே சொல்லாம இருக்கிறதுக்கு மாசம் 25,000 கொடுத்துட்டு இருக்கா. கணேஷ் சார், இந்த கீதா பொண்ணு பையன் ரெண்டு வேஷத்துல இருக்கிற போட்டோவையும் எடுங்க. ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட் எல்லா இடத்துலயும் ஓட்டுங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிற லாட்ஜ், ஹோட்டல் எல்லா இடத்துலயும் பெர்ஃபெக்ட்டா செக் பண்ணுங்க. இந்த மாதிரி எத்தனை பேரை கல்யாணம் பண்ணிருக்கான்னு தெரியல. மத்த பொண்ணுங்களோட வாழ்க்கையை நாசம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சீக்கிரமா அவளை பிடிச்சி உடனடியா மெடிக்கல் டெஸ்ட் பண்ணணும். சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். ஹலோ. ஓகே, நான் உடனே வரேன். சார், நந்தினியோட மர்டர் நடந்த நாள்ல மேரேஜ் ரெஜிஸ்டர் ஆஃபீஸோடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு. அண்ட் சார், அந்த ஃபுட்டேஜில் நிதேஷ் சகுந்தலோட தான் இருக்கா? அப்படின்னா மிச்சம் இருக்கிறது கங்கா மட்டும்தான். ஒரு விஷயம் சொல்லு, வரதட்சணைக்காக நிதிஷ்க்கு எத்தனை கல்யாணம் பண்ணி வச்சீங்க சொல்லு? ரெண்டு சார், ரெண்டு. ஒன்னு நந்தினி, இன்னொன்னு சகுந்தலா. நந்தினிய வரதட்சணை கேட்டு குடும்பம் பண்ணிருக்கீங்க, சகுந்தலாவோட வீட்டை விக்க வச்சிருக்கீங்க. இல்ல சார், நாங்க வீட விக்க சொல்லல, அவதான் வித்தா. நிதேஷ் மாதிரி நல்ல பையன் எல்லாம் இப்ப எங்க சார் கிடைக்கிறாங்க? அதனால அவதான் நிதேஷ்காக வித்தா சார். அவ எவ்வளவு கொடுத்தாலோ அதைத்தான் நான் வாங்கிக்கிட்டேன் சார். அவ்வளவுதான். அவ்வளவுதானா? சரி, இப்ப சொல்லுங்க, உங்க நல்ல பையன் நிதேஷோட நல்ல அக்கா கீதா இப்ப எங்க இருக்கா? சார், அதான் சொன்னமே சார், ஓடி போயிட்டான்னு. ஓடி போயிட்டான். அந்த கீதாவும் நிதேஷும் ஒரே ஆள் தான். சகுந்தலா எல்லா உண்மையும் சொல்லிட்டா. அவ எந்த உண்மையும் சொல்லக்கூடாதுன்னு அவ வாய் அடைக்கிறதுக்காக நீங்க மாசம் மாசம் 25,000 கொடுக்குறீங்கல்ல, அந்த விஷயத்தையும் சொல்லிட்டான். எங்ககிட்ட கண்ணால பார்த்த சாட்சியும் இருக்கு, உங்க மருமக நந்தினியை கொண்டது ஒரு லேடி தான். இப்போ ஒரு விஷயம் சொல்லுங்க, யார் அந்த பொம்பளை? ஏன்னா இந்த மொத்த கேஸ்லயும் மிச்சம் இருக்கிற ஒரே பொம்பளை நீ தான். சொல்லு, பேச மாட்டியா? கணேஷ் சார், நந்தினிய கொண்டா அன்னைக்கு நந்தினி அவ அம்மா வீட்டுல இருந்து வரதட்சணை பணத்தை வாங்கிட்டு வரல. நான் கோபத்துல அவளை வீட்டை விட்டு விரட்டிட்டேன் சார். அட வாமா மருமகளே, உள்ள வா. குடு குடு, பணத்தை கொண்டு வந்திருக்கல்ல, அதை என்கிட்ட குடு. அத்த, என்னோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கே கடன் வாங்கிதான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கே ஏற்கனவே அதிக செலவு இருக்கு. அப்படியா? உங்க அப்பாவுக்கு நிறைய செலவாயிடுச்சா? அவரோட ட்ரீட்மெண்ட்டுக்கு கடன் வாங்குவாராம், ஆனா வரதட்சணையில மீதி பணத்தை கொடுக்கறதுக்கு மட்டும் கடன் வாங்க மாட்டாராம். பொண்ணோட வாழ்க்கைய பத்தி எந்த கவலையும் இல்ல. நீ ஒண்ணு பண்ணு, நீ உன் அப்பா வீட்டுக்கு போய் அவன் கூடயே செத்து தொலை. போ இங்க இருந்து, வீட்டை விட்டு வெளியே போ. நிதேஷ், நிதேஷ், நீங்களாவது என் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. நிதேஷ் பிளீஸ், நிதேஷ் என் அத்தை வீட்டுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க. நிதேஷ், உங்களுக்கே தெரியும்ல, எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவரால் பணம் கொடுக்க முடியல. நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க. வா. இல்ல, நிதேஷ் என்னையும் உள்ள கூட்டிட்டு போங்க. நிதேஷ் நெல்லுங்க, பிளீஸ் பிளீஸ் நிதேஷ் நெல்லுங்க. நிதேஷ் வெளியவே சாவு. நிதேஷ், ஆனா நிதேஷ் அவளை நடு ராத்திரி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டான். நந்தினி, நந்தினி.
நிதேஷ், வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. சாப்பிட ஏதாவது கிடைக்குமா? ரொம்ப ரொம்ப பசிக்குது. நாளைக்கு உங்க அம்மா வீட்டுல இருந்து பணத்தை கொண்டு வந்தாதான் உனக்கு சாப்பாடே கிடைக்கும், புரிஞ்சுதா? ஏய் ஃப்ராட், எனக்கு உன்ன பத்தின உண்மை எப்பவோ தெரியும். என்ன நினைச்சிட்டு இருக்க? எனக்கு தெரியவே தெரியாதுன்னா? நீ ஆம்பளை இல்ல பொம்பளைன்னு எனக்கு எப்பவோ தெரியும். நீ என்ன என்ன சொல்றது? நான் சொல்றேன், நீ கேளு. எல்லாருக்கும் முன்னாடியும் உன் முகம் தெரிய கிழிக்கிறேன். உங்க யாராலையும் தலை நிமிர முடியாத மாதிரி செய்யறேன். என்ன நினைச்சிட்டு இருக்க? என்கிட்ட எப்படி எல்லாம் நடந்துகிட்ட? உன் சும்மா விட மாட்டேன். என்னால என்ன செய்ய முடியும் நான் காட்டுறேன். உங்களால முடிஞ்சதை நீங்க பாத்துக்கோங்க. நீ எங்கயும் போக கூடாது. ஒரு நிமிஷம் நந்தினி, நந்தினி எங்க போற? நந்தினி சொல்ல, கலை இரு இரு. நந்தினி, 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 நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அவ எங்க ரகசியத்தை வெளிப்படுத்திடுவா. அதனால ராத்திரி முழுக்க நான் தூங்காம கதவு கிட்ட காவல் காத்தேன். அவ காலையில விடிஞ்சதும் வெளியே வந்தா. நானும் அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனேன். எப்படி போற? உங்களை பத்தின உண்மையை சொல்றதுக்கு. இது பாரு நந்தினி, நான் சொல்றத கேளு. நான் எதுக்கு அப்புறம் நிலையால தள்ளுங்க. நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. தள்ளுங்க, சொல்றத கேளு. நான் சொல்றத முதல்ல கேளு. இது பாரு, வரதட்சணை எதுவும் எங்களுக்கு தேவையில்லை. நான் நிதிஷ்கிட்ட சொல்லி உனக்கு டிவோர்ஸ் கூட வாங்கி கொடுத்துறேன். உனக்கு பணம் வேணும்னாலும் எவ்வளவு வேணாலும் கொடுக்குறேம்மா. ஆனா தயவு செஞ்சு வெளியில வாயை திறந்துடாத. நிதிஷ பத்தி யாருக்கிட்டயும் எதுவும் சொல்லாது. நிதிஷா இல்ல கீதாவா? முதல்ல உங்க எல்லாரும் என்ன பண்றேன்னு பாத்துட்டே இருங்க, அப்புறம் தெரியும். என்னடி பண்ண போற? எதுக்கு இதெல்லாம் நீங்க பண்ணீங்க? வெறும் பணத்துக்காக, வரதட்சணைக்காக? ஆமா, வரதட்சணைக்காக தான். ஏன்னா இதே வரதட்சணையாலதான் என் பொண்ணோட கல்யாணம் நின்னு போயிடுச்சு. ஒருவேளை எங்களுக்கு பொண்ணு பிறந்ததுக்கு பதிலா பையன் பிறந்திருந்தா, வரதட்சணை கொடுக்கறதுக்கு பதிலா நாங்க வாங்கியிருப்போம். எங்க மூணு பேருக்கும் இதுதான் சரியான வழின்னு தெரிஞ்சது. இப்ப அதே வழிதான் உங்க மூணு பேரையும் ஜெயில் வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்கு. சரி, முதல்ல இதை சொல்லு, கீதா அலைஸ் நிதிஷ் இப்ப எங்க இருக்கா? போலீஸ் கீதாங்கிற நிதிஷை மொபைல் லொகேஷன் உதவியால கையும் களவமா பிடிச்சு அரெஸ்ட் பண்ணாங்க. நந்தினியோட அம்மா அப்பா கீதாவுக்கு எதிராகவும் அவங்க குடும்பத்துக்கு எதிராகவும் வரதட்சணை கொடுமைன்னு கேஸ் கொடுத்தாங்க. அந்த கீதா பொண்ணுங்கிறதுனால கீதாவுக்கும் நந்தினிக்கும் நடந்த கல்யாணத்தை ரத்து செய்யும்படி சொன்னாங்க. அதை தொடர்ந்து கீதா மேல ஃப்ராட் கேஸ் ஃபைல் பண்ணாங்க. அப்புறம் கங்கா மேல நந்தினியை கொலை பண்ணது, கொடுமைப்படுத்தினது, ஃப்ராட் கேஸ் இது எல்லாத்தையும் ஃபைல் பண்ணாங்க. மகாதேவ் கீதா மேல சீட்டிங் அண்ட் வயலேஷன் கேஸ் இருக்கு. நாம வேணும்னா மேம்பட்ட உலகத்துல வாழ்றோம்னு சொல்லிக்கலாம், ஆனா வரதட்சணை மாதிரியான கொடுமையான விஷயங்கள் இன்னைக்கும் தொடர்ந்துகிட்டே தான் வருது. வரதட்சணைக்காக கொடுமை பண்ணாங்க, கொலை பண்ணாங்க அப்படிங்கிற நியூஸை கேட்கும் போது சிறந்த சொசைட்டியோட மோசமான முகம் வெளிப்படுது. இன்னைக்கான கேஸ் உலகத்தோட மோசமான முகத்தை வெளிக்காட்டியிருக்கு. ஒரு பொண்ணு தனக்கு கல்யாணம் ஆகலங்கிறதுக்காக பையனா மாறி வரதட்சணை வாங்கியிருக்கா. இதனால குற்றங்கள் கம்மியாக போறதில்ல, இருந்தாலும் அவளும் இந்த கொடுமைகளுக்கெல்லாம் பலியாயிருக்கா. சரி, நான் அனுப் சோனி உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். அடுத்த ஒரு ஷாக்கிங் கேஸோட அடுத்த எபிசோட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்களும் உங்க குடும்பத்துல உள்ளவங்களும் சேஃபா இருங்க. தொடர்ந்து பாருங்க கிரைம் பேட்ரோல் சிட்டி கிரைம்ஸ். பாடங்கிறது ஒண்ணுதான், கத்துக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஜெய் ஹிந்த். For more updates, subscribe to our channel. Click the show links and enjoy watching the videos.